லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற விக்ரம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் சமீபத்தில் பார்த்த கொஞ்ச நேரத்திலே பிரமிச்சு போன படம் அப்படின்னா இந்த படத்தை சொல்லலாம். காரணம், இந்த படத்துடைய வித்தியாசமான கதைக்களம். இந்த வித்தியாசமான கதைக்களமும் அதுக்கேற்ற திரைக்கதையும் தான் இந்த படத்தை இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி படமாக்கியிருக்கு. இந்த படத்தில் நிறைய நல்ல வித்தியாசமான விஷயங்கள்லாம் இருக்குது. குறிப்பாக இந்த படத்தில் ஹீரோயினே கிடையாது. இந்த படத்தில் ஹீரோயின் இல்லை அப்படிங்கிறத படத்தை தயாரித்தவங்களே விளம்பரமாக பண்ணுறாங்கன்னா பார்த்துங்களேன், ஹீரோயினை பார்த்து ஜனங்கள் எவ்வளோ பயந்து போயிருக்குன்ட்டு. அதே போல் பாட்டும் இல்லை, அது ஒரு ஆறுதலான விஷயம். படத்தோட கதை ஒரு நாள் இரவில் நடக்கக்கூடிய ஒரு கதை. ஃபுல்லாக ஒரு நைட் எஃபெக்ட்லேயே எடுத்திருக்காங்க படத்தை. நைட் எஃபெக்ட் சீன்னாலே பெருசாக கொஞ்சம் நேரம் ரசிக்கலாம், ரொம்ப நேரம்லாம் பார்க்க முடியாது. ஆனால் முழு படத்தையும் நைட் எஃபெக்டில் எடுத்திருக்காங்க, நல்லா ரசிக்கும்படியாக எடுத்திருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக போயிடுச்சு இந்த படத்துக்கு. ஹீரோவாக கமல்னா நடிக்க போகிறாருன்னு சொன்னாங்க, கேட்கவே பகீர்னு இருந்தது. ஏன்னா கமல் நடிக்கும்போது எல்லாத்துலேயும் மூக்க நுழைச்சி இது ஒரு கமலஹாசன் படமாக ஆக்கி விட்டுருவாரோ அப்படின்ற பயம் நமக்கு இருந்துச்சு. ஆனால் கதாநாயகனாக நடிக்காமல் கதைக்கான நாயகனாக நடிச்சிருக்காரு, அந்த அளவுக்கு நேச்சுரலாக நடிச்சிருந்தார். அதே போல் கூட நடிக்கிற மற்றவங்களுக்கும் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க, எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. இவங்களாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. வில்லன் கேரக்டர்லாம் மொது மொதுன்னு கூட்டமாக வருவாங்க, வந்தாலும் அவங்க பண்ணுற விஷயங்களும் ரொம்ப ரசிக்கும்படியாக தான் இருந்தது. இந்த படம் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் ஃபைட் சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் பாட்டு இல்லை, ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது. எடிட்டிங் நல்லா இருந்தது. இந்த படத்தை பாருங்கள், கட்டாயமாக உங்களுக்கும் பிடிக்கும்.